தவமைய பொறுப்பாசிரியருமான ஸ்ரீமதி அம்மா அவர்களின் மகள் அவர்கள். அம்மா அவர்கள் பிஎஸ்டபிள்யூ எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர்எம் டிப்ளமோ இன் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங் முடித்தவர்கள். தனியார் நிறுவனத்தில் மனிதவள மேலாண்மை பிரிவில் பணியாற்றி வருகிறார்கள். மேலும் அவர்கள் திரைத்துறை விளம்பர படங்களுக்கு திரைவசனம் பாடல்கள் எழுதி வருகிறார்கள். இலங்கை மனவளக்கலை மன்றம் ஸ்கை வாசல் தவமைய ஆசிரியராக தொண்டு புரிந்து வரும் அம்மா அவர்களை இன்று நமக்காக வேதாத்திரியமும் திருக்குறளும் ஒரு பார்வை என்ற சிறப்பானதொரு சிந்தனையை அளிக்க அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்க திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளைகளின் இன்றைய ஞாயிறு ஜோம் இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நல்லுளங்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் சிந்தனை வழங்க எடுத்துக்கொண்ட தலைப்பானது வேதாத்திரியமும் திருக்குறளும். அடிப்படை அறம் என்பது எல்லா காலத்திலும் சரி, எல்லா இடத்திலும் சரி, பொருந்து செல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கை நெறி. சில அறநூல்கள் ஆன்மீகத்தை பற்றி சொல்வதாய் இருக்கும். சில அறநூல்கள் பொது அறிவினை எடுத்துச் சொல்வதாய் இருக்கும். சில அறநூல்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கான சூத்திரங்களை சொல்வதாய் இருக்கும். சில அறநூல்கள் தனி மனித ஒழுக்க நெறிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்வதாய் இருக்கும். இப்படி வாழ்க்கையின் வெவ்வேறு தேடல்களுக்கான நூல்கள் பல உண்டு. ஆனால் ஒரே சமயத்தில் தனி மனிதனின் லட்சிய வாழ்க்கைக்கான இலக்கணங்களையும் சொல்லி, ஒரு முழு சமுதாயத்திற்கான ஒரு வாழ்க்கை நெறிகளையும் சொல்லி, நிலையான அறநெறி எதுவென அத்துணை அம்சங்களையும் ஒரு சேர கொண்ட ஒரு பொதுமறை நூல் என்றால் அது திருக்குறள். இதுவே அத்துணை அம்சங்களையும் ஒரு சேர கொண்ட ஒரு வாழ்க்கை நெறி என்றால் அது நம் வேதாத்திரியம். திருக்குறள் எழுத்து வடிவத்தில் வாழ்க்கையை அணுகுவதற்கான ஒரு கையேடு என்றால், வேதாத்திரியம் நடைமுறையில் வாழ்ந்து காட்டி சாத்தியமாக்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஞான மார்க்கம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இந்த மோனாலிசா ஓவியம் அப்படிங்கிற அந்த ஓவியம் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நம்புறேன். ரொம்ப உலக புகழ் வாய்ந்த ஒரு ஓவியம், ரொம்ப அழகான ஒரு ஓவியம், டாவின்சி அவர்களால் வரையப்பட்ட ஒரு ஓவியம். அந்த ஓவியத்திற்கு பல சிறப்பம்சங்கள் உண்டு. அதுல ஒண்ணுதான், அந்த ஓவியத்தை ஒரு அறையில எந்த ஒரு சுவர்ல மாட்டியும், நீங்க அந்த அறையில இருக்கக்கூடிய எந்த ஒரு மூலையில நின்று அந்த ஓவியத்தை பார்த்தாலுமே கூட, அந்த ஓவியம் நம்மை பார்ப்பது போலவே ஒரு தோற்றம் தரும். அது போலதான் திருக்குறளும் வேதாத்திரியமும். உங்களுக்கு எந்த ஜானர்ல எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட, அது எல்லாத்தையுமே அது தந்து கொண்டுதான் இருக்கிறது. உதாரணமா, அறநெறி பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அறநெறியும் இருக்கும். அரசியல் அறிவு, அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுவும் இருக்கும். மெய்யுணர்வா இல்ல ஒரு கவிதை நயமா, எதை தேடினாலுமே எல்லாமே இருக்கும். அப்போ எது இல்லை அப்படின்னு கேட்டா, இல்லை என்கிற சொல் தான் அங்கு இல்லை. சோ திருக்குறளில் 133 அதிகாரங்களும் அதிகாரத்திற்கு 10 குறளாக 1330 குறள்களாக திருக்குறள் அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய 1330 குறள்களையும் வேதாத்திரியத்தோடு ஒப்பிடு செய்து பார்க்க தான் எல்லாருக்குமே ஆசை. ஆனால் அதுக்கான கால அவகாசம் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமான குறள்களை மட்டும் இங்க சுட்டி காட்டி ஆய்வு செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். சோ இந்த திருக்குறளோட ஒரு மிகப்பெரிய இல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, எனக்கு மிகவும் கவர்ந்த ஒரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த திருக்குறள் ஒரு மதச்சார்பற்ற ஒரு நூல். உலக பொதுமறை அப்படிங்கிற பேர் அதனாலதான் அதுக்கு வந்தது. இந்த திருக்குறளை நான் இங்க ஸ்ரீலங்கால இருந்து படிக்கும் பொழுதோ சரி, அல்லது நான் வந்து இந்தியால இருந்து படிக்கும் போதோ சரி, அல்லது கனடா ஆஸ்திரேலியா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மூலையில இருந்து படிச்சாலுமே கூட, அது வைக்கக்கூடிய அறம் என்பது நடுநிலையானது. அதனாலதான் அதுக்கு உலக பொதுமறை அப்படிங்கிற பேரு. அது போலதான் வேதாத்திரியமும் ஒரு மதச்சார்பற்ற ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு பொதுவான ஞான நெறி. இதை கற்பதற்கு நாங்கள் ஒரு மனிதராக இருந்தால் மட்டுமே போதுமானது. இந்த இரண்டுக்குமே இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அத்திவாரம் இருப்பதால் தான் காலத்தை வென்றும் இது இரண்டும் இன்றும் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றது.
திருக்குறள்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டாலும், உதாரணமா நீங்க ஒரு புகழ் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் எடுத்தாலும் சரி, நட்பதிகாரம் இல்ல வான் சிறப்பு, மக்கட்பேறு, இல்வாழ்க்கை, இப்படி எந்த ஒரு அதிகாரத்தை எடுத்தாலும் சரி, அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சொல்லில் அந்த அந்த அதிகாரத்தில் வரக்கூடிய அந்த சொல், அந்த அதை ஒட்டி வரக்கூடிய அந்த 10 குறள்களிலும் மீள மீள கையாளப்பட்டிருக்கும். ஆனா முதல் அதிகாரமான கடவுள் அதிகாரத்துல மட்டும்தான் அந்த 10 குறள்களையும் எங்கேனும் ஓரிடத்திலும் கூட கடவுள் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து வள்ளுவர் பயன்படுத்தியிருக்க மாட்டார். சோ அது ஒரு உலக பொதுமுறை அப்படிங்கிறது, அந்த இடத்திலேயே அவர் வைக்கக்கூடிய கருத்து எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். சோ நம்ம காலம் தாமதிக்காம முதல் அதிகாரமான கடவுள் வாழ்த்துல இருக்கக்கூடிய முதல் அதிகாரத்தையே எடுத்துக்கொள்ளலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த ஒரு குறள்வே எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பரிச்சயமான ஒரு குறள். இந்த ஒரு குறள் தெரிஞ்சதற்காகவே நம்ம எல்லாருமே நம்மளுக்கு திருக்குறள் தெரியும் அப்படின்னு தைரியமா சொல்லிப்போம். ஆனா அந்த குறளை வந்து நம்ம வந்து குற்றமில்லாமல் கற்றுக்கொண்டு சொன்னோம்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலகு அப்படிங்கிற அந்த குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனுடைய முதல் அடியான அகர முதல்ல எழுத்தெல்லாம், எழுத்துக்களுக்கெல்லாம் முதல்வன் அகரம் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அந்த முதல் அடி அமைந்திருக்கு. இரண்டாவது அடியை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆதி பகவன் முதற்றே உலகு. இதை நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும். ஆதி பகவன் முதற்றே உலகு, உலகு முதற்றே ஆதி பகவன், இந்த உலகுக்கெல்லாம் முதல்வன் ஆதி பகவன். ஆக அகரம் எல்லா எழுத்துக்களுக்கும் முதலாகவும் எல்லா மெய்யெழுத்துக்களையும் இயக்கியும் நிற்பது போலதான் இறைவன் என்கிறார் வள்ளுவர். இதுதான் மகரிஷி அழகாக சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்தின் முதல் நிலையாகிய இருப்பு நிலையே ஆதி, அது உயிருக்கு உயிராகியும் உயிரற்ற பொருட்களையெல்லாம் இயக்கியும் நிற்கின்ற அந்த இருப்பு நிலைதான் ஆதி பகவன் அப்படிங்கிறாரு. அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் நிலையாக இந்த இருப்பு நிலை அதுதான் முதல். அது எப்படி ஆ அப்படிங்கிற அந்த எழுத்து வந்து உயிரெழுத்து மெய்யெழுத்துக்களோடு சேர்ந்து அனைத்து மீதி இருக்க எழுத்துக்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி அதோட இருக்கிறதோ, அது போலதான் இந்த ஆதி பகவன் அப்படின்னு நாம நினைக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் முதல் நிலையாக இருப்பு நிலை உயிருக்கு உயிராகியும் உயிரற்ற பொருட்களை எல்லாம் கூட இயக்கியும் நிற்கின்றது அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தை அவர் கையாண்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க, ஆதி பகவன். அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய அழகு என்ன அப்படின்னா, வள்ளுவர் வந்து கடவுள்னு கூட அதை வச்சிருந்திருக்கலாம், கடவுள் முதற்றி உலகுன்னு கூட அந்த வரியை எழுதியிருக்கலாம். ஆனா ஆதி பகவன் ஏ அப்படி ஆதி பகவன் அவர் எழுதணும். ஆதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல் இல்ல மூலம் தொடக்கம் அப்படின்னு பொருள்படும். சோ பகவன் அப்படின்னா என்ன, ஆதியானவனே பலவாக பகுபடும் நிலையில் அவன் பகவன் எனப்படுகிறான். அதாவது நம்ம சொல்லுவோம் பகுத்தல், பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றது ஒரு விஷயத்தை பகுத்து பார்த்தல். சோ ஆதியாக இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலை பலவாக பகுபடும் நிலையில் அவன் பகவன் எனப்படுகிறான். ஆகவே ஆதியும் பகவனுமான இறைவனிடத்தே இருந்தே உலகங்கள் தோன்றும் அப்படின்னு தான் இது அர்த்தப்படும். என்னோட சிறு வயசுல நான் திருக்குறள் கத்துக்கும் பொழுது எனக்கு வந்து ஆதி பகவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, வள்ளுவனுடைய அம்மா பெயர் ஆதி, வள்ளுவனுடைய அப்பா பெயர் வந்து பகவன். சோ அவர்களின் நினைவாக இவர் இந்த இந்த திருக்குறளுடைய முதல் குறளை எழுதியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. நானும் இதை பலகாலமும் உண்மைன்னு தான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா மனவளக்குழுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தேடல் வந்து ரொம்ப ஆழமாக ஆரம்பிக்கும். உங்க கேள்விகள் எல்லாமே வந்து முதிர்ச்சி பெறும். அப்பொழுது உங்கள் இந்த சிறு பிள்ளை விடைகள் எல்லாம் உங்களை திருப்திப்படுத்தாது. நம்மளுக்கு தெரியும் இது வந்து சொல்ல வர அர்த்தமோ வேறு அப்படின்னு. சோ மனவளக்கலைக்குள்ள நீங்க வந்து அந்த கண்ணோட்டத்துல இருந்து நீங்க எந்த ஒரு விஷயத்த அணுகினாலும் அதனுடைய ஆழம் வேறு. மகரிஷி அழகாக சொல்றாரு, இருந்தது எழுந்தது படர்ந்தது அப்படின்னு. இந்த மூன்று நிலைகள்லையுமே இருந்த நிலைதான் மூலம் அப்படிங்கிறாரு. இருந்தது எழுந்தது படர்ந்தது, இதுல இருப்பு நிலை அப்படிங்கிறது தான் மூலம் அப்படிங்கிறாரு. அது போலதான் ஆ அப்படிங்கிற அந்த எழுத்தும் அகரத்தை அடிப்படையாக கொண்டுதான் மற்ற எழுத்துக்கள் எல்லாமே அமைய பெற்றிருக்கிறது. அது போலதான் ஆதியாகிய தெய்வ நிலை,
அந்த ஆதி ஆகிய தெய்வ நிலையை முதலாக கொண்டு இந்த உலகம், இந்த உலகம்னு சொல்ல முடியாது, இந்த பேரியக்க மண்டலமே இருக்கிறது. சோ இருப்பாற்றலாகிய மெய்ப்பொருள் எல்லா தோற்றங்களுக்கும் இயக்கங்களுக்கும் மூல நிலையாக இருப்பதால் தான் அந்த ஆற்றலும் ஆற்றல் செறிந்த நிலைகளுமே இந்த உலகத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறது. சோ ஆதியா இருந்து பகுப்பட்டு இந்த உலகத்தை தோற்றுவித்தவரே முதல் பொருளாகிறார் இங்க. சோ இறை என்கிற இருப்பாற்றலில் இருந்து ஐந்து பூதங்களாக பிரிந்து ஒன்றிலிருந்து மற்றொன்றாக பலவாக உருமாறி உருமாறி தோற்றம் பெற்று தோற்றம் பெற்று வந்த இந்த பரிணாம தத்துவத்தை தான் இந்த முதல் குரல் விளக்குது. ஆக அகரம் எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் மூலமோ அதுபோலதான் தெய்வம் என்கிற இந்த பேராதார நிலை, இந்த பேரியக்க மண்டலத்துக்கும் ஆதாரம் அப்படிங்கிற கருத்துல தான் இந்த குரலை நாம எடுத்துக்கணும். சோ இப்ப அகர முதல எழுத்தெல்லாம் அந்த குரலுக்கு ஆழமான அர்த்தம் வேதாத்திரியத்தினூடாக பார்க்கும் பொழுது என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த குரலாக வான் சிறப்பு அதிகாரத்துல இரண்டாவது குரல், அதாவது 12வது குரல் மொத்தமாக, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த குரல் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இத சொல்லும் போது நம்மளுக்கு இல்ல கேட்கும் போது ரொம்ப கவர்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் வந்து இதை ரொம்ப விரும்பி சொல்லுவாங்க. ஆனா இதுல இந்த துப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லினுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, துய்ப்பு. துய்ப்பு என்கின்ற சொல் சுருங்கி துப்பு என ஆகிறது இங்க. சோ துய்ப்பு அப்படின்னா என்ன? துய்ப்பு அல்லது துய்த்தல் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு ஒரு அனுபவத்தை வந்து நுகர்தல் இல்ல அனுபவித்தல், இதுக்குதான் நம்ம துய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில கதை புத்தகங்கள்ல நம்ம வாசிக்க கேட்டிருப்போம், இந்த இளவரசன் வந்து உலக அனுபவங்களை எல்லாம் இல்ல உலக இன்பங்களை எல்லாம் துய்ப்பதற்காகவே பிறந்தவன் போல் உள்ளான், இந்த மாதிரி எல்லாம் வசனங்கள் இருக்கும். சோ துய்ப்பு அப்படிங்கிறதுக்கோட அர்த்தம் வந்து அனுபவித்தல், இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா என்ஜாய் பண்றது. சோ ஒரு உயிர் ஒரு அதாவது ஒரு பொருளோடு இல்ல ஒரு செயலோடு ஒரு உயிர் தொடர்பு கொண்டு இன்புறும் நிலையை தான் நம்ம வந்து துய்த்தல் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க துய்ப்பவர்க்கு துய்ப்பாகிய துய்ப்பை ஆக்கி தருவதோடு மட்டுமல்லாமல் அங்கே நீர் மாறுகிறது இந்த குரல் சொல்ல வருது. அதாவது துய்த்தல் அப்படிங்கிற சொல்ல வந்து நம்ம வெறும் உண்டு மகிழ்தல் அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தோட மட்டும் கட்டுப்படுத்தாம ஒரு பல்வேறு வாழ்க்கை அனுபவங்களை கூட இது குறிக்கும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். உதாரணமா இப்ப நம்ம எல்லாருமே ஒரு ஆடை உடுத்திருக்கிறோம். இந்த ஆடை வந்து செய்வதற்கு வந்து பஞ்சோ பருத்தியோ வந்து கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். சோ இந்த பஞ்சோ பருத்தி வந்து மழை இல்லாமல் நமக்கு விளைந்திருக்க முடியாது. இல்ல இப்ப நான் பாதுகாப்பா ஒரு வீட்டுல இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன், இப்போ இந்த வீடு வந்து கட்டுவதற்காக கண்டிப்பா நீர் தேவைப்பட்டிருக்கும். சோ நீர் இல்லாம முடியாது. இல்ல இப்ப கூட நம்ம எல்லாருமே ஜூம்ல இணைஞ்சு பேசிக்கொண்டிருக்கோம். இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய வோக்கல் கோட்ஸ் அதாவது என்னுடைய குரல் வழி ஈரழிப்பா இருந்தா மட்டும்தான் என் வாய் வழியா வார்த்தைகள் வரும். சோ அதுலயுமே நம்மளுக்கு வந்து நீர் தேவை. சோ இது போல மற்ற அதாவது வாழ்க்கையில எந்த வசதிகளை நீங்க எடுத்துக்கிட்டாலும் இதுல நீர் இல்லாம நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து தூய்க்க முடியாது. சோ இயற்கை வளங்களை வாழ்வின் வளப்பொருட்களாக மாற்றி வாழ்க்கை நடத்தும் மனிதனுக்கு அவ்வளங்களை எல்லாம் ஆக்கித்தர உதவியாகவும் முக்கிய பொருளாகவும் இருப்பது வந்து இந்த நீர். சோ இந்த இந்த ஒரு பெரிய உண்மையதான் இந்த குரல் விளக்குது. அதாவது துப்பார்க்கு துப்பாய அப்படின்னும் போது துய்ப்பார்க்கு துய்ப்பாக்கி அப்படிங்கிற மாதிரிதான் இந்த குரல் வந்து அர்த்தப்படுது. சோ உணவின் நலம் கண்டு வாழ்வோருக்கு இந்த நீரே வந்து நேர் உணவாகவும் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த குரல் விளக்குது. ஆனா இதே நேரத்துல வேதாத்திரியத்துல மகரிஷி என்ன அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அதுக்காக தான் மழை வாழ்த்துன்னு ஒரு வாழ்த்தையே வச்சிட்டாரு. அதாவது தவ முடிவுல ஒவ்வொரு தவ முடிவுலையும் நம்ம மழைக்காக வாழ்த்து சொல்றோம் இல்லையா. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ்கன்னு. ஆக இந்த பஞ்சபூதங்கள்ல ஒன்றான இந்த நீரோட முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன் மீது மனம் வைத்து நம்ம தியானம் செய்து வாழ்த்து சொல்லும் பொழுது மகரிஷி அங்க அந்த நீருக்கான முக்கியத்துவத்தை அங்க தர்றாரு.
சோ இதனூடாக இந்த திருக்குறளுக்கும் வேதாத்திரியத்துக்கும் வந்து நம்ம நம்ம வந்து ரொம்ப நுண்ணுணர்வா போய் பார்க்கக்கூடிய இந்த அர்த்தங்கள் எல்லாம் உண்மையாவே ரொம்ப பிரமிப்பாதான் இறக்கலாம் இருக்கு. ஆக துப்பார்க்கு துப்பாய அப்படிங்கிற அந்த குறளுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு குறளை பார்க்கலாம். இன்னா செய்யாமை அப்படிங்கிற அதிகாரத்துல குறள் எண் 319, பிறர்க்கு இன்னா செய்யின் முற்பகல், அதாவது பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். மறுபடியும் சொல்றேன், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். சோ இந்த குறளை வந்து முதலடி ரெண்டடின்னு இரண்டடியா நம்ம பிரிச்சு அர்த்தம் பார்க்கலாம். பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின், பிறர்க்கு அப்படின்னு நமக்கு தெரியும் மற்றவர்க்கு, இன்னா இன்னா என்றால் துன்பம், இன்னா நாற்பது அப்படின்னு எல்லாம் இருக்கு இல்லையா. சோ இன்னா என்றால் துன்பம், முற்பகல் செய்யின் அப்படின்னா இந்த 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 தருணத்துல நாம செஞ்சோம் அப்படின்னா, பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின்னா மற்றவருக்கு நாம் துன்பம் இவ்வேளை செய்தால் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். அதாவது நம்மளுக்கு அதே துன்பம் அடுத்த கணமே வந்துடும் அப்படின்னு இது அர்த்தப்படுது. அதாவது பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் மற்றவருக்கு துன்பம் நாம் இந்த வேளை செய்தேமேயானால் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும், நமக்கு அதே துன்பம் அடுத்த கணமே வந்துவிடும் அப்படின்னு தான் இந்த குறள் பொருள்படுது. 300 வருஷங்களுக்கு முன்னாடி சர் ஐசக் நியூட்டன் இதை தான் தன்னுடைய 3வது விதியில சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர்வினை உண்டு. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எவ்ரி ரியாக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சோ இத 200-300 வருஷங்களுக்கு முன்னாடி தான் வந்து சர் ஐசக் நியூட்டன் சொல்றாரு. ஆனா 2500 வருடங்களுக்கு முன்னால நம் வள்ளுவர் சொல்கிறார், பிறர்க்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு. இப்படி இந்த திருக்குறள் எடுத்துக்கிட்டா இந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய எல்லா குறள்களிலுமே இந்த அறிவியல் செய்திகள் அப்படிங்கிறது பொதிந்திருக்கு. இதுதான் மகரிஷி எங்க சொல்றாரு அப்படின்னா, செயல் விளைவு தத்துவம், எந்த செயலை செய்தாலும் அதற்கு தக்க விளைவு உண்டு அப்படிங்கிறாரு. செயல் செய்வது மனிதன், அதற்கு விளைவாக வருவதுதான் இறைநிலை. அதை நாம் தடுக்க முடியாது, இல்ல அதுல இருந்து நம்ம வந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அந்த செய்கை வந்து நன்மையா இருக்கலாம் அல்லது தீமையாக இருக்கலாம், அதைதான் நம்ம சொல்வோம் கர்மா அப்படின்னு. சோ இறைநிலைக்கு அப்பாலே நம்ம தெரியாம எந்த செயலையுமே செய்து விட முடியாது. அந்த செயலுக்குள்ளாகவே இறைநிலை இருந்து கொண்டு செயலுக்கான விளைவுகளை அது சுருக்கி வைத்திருக்கிறது. அந்தந்த சூழல் வாய்க்கும் போது அந்த மன அலைச்சூழல் மூலமாக அது தேவைப்பட்டா எண்ணமாகவோ, இல்ல வந்து இந்த உடற்கூறுகள் மூலமாக செயல்களாகவோ, அல்லது நாவின் மூலமாக ஒரு சொல்லாகவோ வந்து சேரும் கண்டிப்பா. சோ அது வந்து அதற்கான அந்த அலைச்சூழல் அதற்கு வாய்க்கும் பொழுது அவை வந்து ஆக்ஷன்ஸ் ஆகவோ, இல்ல இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்களாகவோ எண்ணங்களாகவோ மறுபடியுமே வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கிறாரு. சோ இயற்கையின் சட்டம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்குரிய ஒரு விளைவு, அந்த விளைவினால் ஒரு பதிவு, மறுபடியும் அந்த பதிவினால் ஒரு செயல், அந்த செயலினால் ஒரு விளைவு அப்படின்னு மீண்டும் மீண்டும் வந்து கொண்டேதான் இருக்கும். சோ ஆகையால தேவைக்கு உரிய எண்ணங்கள் மட்டுமே நாம எண்ணி செயல்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மகரிஷி சொல்றாரு. சோ இந்த செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட மகரிஷி எப்படி இங்க கொடுக்கிறாரோ அதே போல வள்ளுவர் அங்க கொடுக்கிறாரு, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். என்ன ஒரு அழகான ஒரு ஒரு முடிச்சு அப்படின்னு தான் நான் இதை பாக்குறேன். அது மட்டும் இல்லாம இந்த குறளுக்கும் மகரிஷியோட சிந்தனைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒப்பீடுகள் எல்லாம் உண்மையே வந்து பிரமிக்கத்தக்கையாதான் எனக்கெல்லாம் இருக்கு. அடுத்த ஒரு குறளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஊக்கமுடைமை அதிகாரத்துல குறள் எண் 595, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்து அணையது உயர்வு. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர் தம் உள்ளத்து அணைய உயர்வு. இந்த குறளை நான் வந்து இரண்டா பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஞ்ஞான தரவு, ஒரு அறிவியல் தரவு ஒன்று தந்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஞ்ஞான உலகத்துல வந்து பல துறைகள் உண்டு. வெப்பவியல், பௌதீகவியல் அப்படின்னு, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரு துறை தான் மார்ஃபாலஜி அப்படிங்கிற ஒரு துறை.
இந்த மார்ஃபாலஜி அப்படிங்கிற துறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெரியும் மார்ஃபிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, போட்டோஸ் மார்ஃப் பண்றது அதெல்லாம். ஸோ மார்ஃபாலஜி அப்படிங்கிறது வந்து வடிவமைப்பு இல்ல வந்து உருவவியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்ஃபாலஜி ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸ், அதாவது நீர்த்தாவரங்களின் உருவவியல். அக்வாட்டிக் பிளான்ஸ்னா நீர்த்தாவரங்கள். ஸோ நீர்த்தாவரங்களின் உருவவியல் ஸோ அப்படிங்கிற ஒரு துறையில ஒரு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு அளவுல ஒரு விஞ்ஞானி இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து இசபெல்லா அபாட். ஸோ இந்த இசபெல்லா அபாட் அப்படிங்கிறவங்க இந்த நீர்த்தாவரங்களின் உருவவியல் பற்றின ஒரு ஆராய்ச்சியில ஈடுபடுறாங்க. அந்த ஆராய்ச்சியின் முடிவுல அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த முடிவானது என்ன அப்படின்னா, நீர்த்தாவரத்தின் தண்டின் உயரம், அதாவது நீர்த்தாவரம்னு சொல்லக்கூடிய இந்த தாமரை இல்லது நீரல் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த நீர்த்தாவரங்களின் தண்டின் உயரம், நீரின் உயரம் கூடும் போது கூடும், நீரின் உயரம் குறையும் போது குறையும் அப்படிங்கிறாங்க. அதாவது நீர்த்தாவரங்களின் தண்டின் உயரம் நீரின் உயரம் கூடும் போது கூடும், அதே நேரம் நீரின் அளவு குறையும் போது குறையும் அப்படிங்கிறாரு. 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இது எனக்கு தெரியாது, அதாவது இசபெல்லா அபாட் சொல்லும் வரைக்கும் எனக்கு தெரியாது, ஆனா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம் பாட்டன் வள்ளுவன் இதை சொல்றாரு, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அப்படின்றாரு. வெள்ளத்தணைய மலர் நீட்டம், வெள்ளத்தை பொறுத்தது மலர் நீட்டம் அப்படிங்கிறாரு. வெள்ளம்னா என்ன அப்படின்னா, உடனே நம்ம காத்தாற்று வெள்ளம் அப்படிங்கிற மாதிரி கற்பனைகளுக்கு போகாம, வெள்ளம் அப்படின்னா நீர். நம்மளுடைய தாய்மொழியாக தமிழிலிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய கிளை மொழியான மலையாளத்துல இன்றுமே நீரை வந்து வெள்ளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த நீர், அதாவது இந்த நீரின் அளவு கூடும் போது அந்த மலரின் நீட்டமும் கூடும் அப்படிங்கிறத அன்றைக்கு விஞ்ஞான ஆராய்ச்சிகள் எதுவுமே இல்லாத ஒரு காலப்பகுதியில வள்ளுவர் அதை சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த விஞ்ஞான செய்தியை வந்து எவ்வளவு லாவகமாக, அதாவது ஒரு உவமையா வச்சு எவ்வளவு லாவகமாக இந்த குரலை கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா, நம்ம இப்ப அந்த குரலோட அர்த்தத்துக்கு போகலாம். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம், வெள்ளத்தது வெள்ளத்தை அதாவது நீரை பொறுத்தது மலருடனுடைய நீட்டம், மலரின் தண்டினுடைய நீட்டம். மாந்தர் தம் உள்ளத்து அணையது உயர்வு, அதாவது மாந்தர்னா நம்ம மனிதர்கள், நம்மளுடைய உயர்வு நம்மளுடைய உள்ளத்தின் உயர்வு அப்படின்னு சொல்றாரு. எப்படி வந்து மலரின், அதாவது ஒரு நீரின் உயரம் கூடும் போது மலரின் தண்டின் உயரம் கூடுதோ, அதே போலதான் நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள எண்ணங்களின் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் உயரமாக இருக்கும் அப்படின்றாரு. மனம் எவ்வளவு உயரமாக இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு அமையும். இதுதான் மகரிஷி ரொம்ப அழகாக சொல்வாரு. எங்க சொல்றாரு அப்படின்னா, எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே வைக்கிறாரு. மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே எண்ணம் இருக்கும், எண்ணம் இருந்தாதான் அவன் மனிதன். ஆனா அந்த எண்ணம் எப்படியானதாக இருக்க வேண்டும், திருவள்ளுவர் வந்து ரகசியமா தான் சொல்லிட்டு போறாரு. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறதான் சொல்லிட்டு போனாரு. ஆனா மகரிஷி இன்னும் ஒருபடி மேல போய் அவர் எவ்வளவு கனிவானவர் என்றால், அந்த எண்ணத்தை எப்படி உயர்வாக வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பயிற்சியை அவர் கொடுத்துட்டு போறார். எங்க கொடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகத்தாய்வுல கொடுக்கிறாரு. அகத்தாய்வுல எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த பயிற்சியை கொடுக்கிறாரு. உலகத்துல வந்து எண்ணம் இல்லாத மனிதரே இல்லை. வாழ்க்கையில வந்து நம்ம இந்த வாழ்க்கை தான் ஒரு ஒரு விளை நிலம் அப்படின்னு எடுத்தா கூட, அதில் நாம போடக்கூடிய இந்த எண்ணங்கள் தான் விதைகள். இந்த எண்ணங்களை தான் நீங்க அறுவடை செய்ய போகிறீங்க. சோ இந்த எண்ணங்கள் வந்து சுத்தமாகவும், அதாவது நேர்த்தியாகவும், உண்மையானதாகவும், ஒரு ஒரு உயர்வான எண்ணங்களாக இருக்க வேண்டும். சோ எண்ணத்தின் உயரம் தான் வாழ்க்கையின் உயரம். எண்ணங்கள் உயர உயரதான் வாழ்க்கை உயரும். வாழ்க்கையிலும் சரி, இல்ல உங்கள் தற்சோதனைகளையும் சரி, எண்ணத்தின் வகைகள் என்ன, அதனோட தன்மைகள் என்ன, அதனால் அதனுடைய ஆற்றல் என்ன, அப்புறமா அதனால் நடக்கக்கூடிய இந்த விளைவுகள் என்ன அப்படின்னு அறிவது ரொம்ப அவசியம். இதனாலதான் எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு பயிற்சிய அகத்தாய்வுள்ள முதல் பயிற்சியாவே மகரிஷி வைக்கிறாரு. கவலை ஒழித்தல், சினம் தவிர்த்தல், இப்படி பல டாபிக்ஸ் இருந்தாலுமே கூட அவர் ஏன் எண்ணத்தை முதலாக வைக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சிருப்போம். ஏன்னா இதுதான் பேசிக். ஆக எண்ணம் சிறப்பாக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வேதாந்தத்திலையும் சொல்லப்படுகின்ற உண்மை. ஆக எண்ணம் நேர்த்தியாக இருந்தால் செயல் நன்றாக, அதாவது சொல் நன்றாக இருக்கும். முதல் சொல் நன்றாக இருந்தால் செயல் நன்றாக இருக்கும். செயல் நன்றாக இருந்தால் அதனூடாக வரக்கூடிய விளைவு நன்றாக இருக்கும்.
விளைவு நன்றாக இருந்தால் நம்மளுக்கு நல்ல பதிவுகளே மிச்சம். இப்படியே அதை ரிவர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பதிவுகள் வேணும். இந்த நல்ல பதிவுகள் நமக்கு இருக்கணும், அதுக்கான ஒரு இதுலதான் நம்ம எல்லாருமே மனவளக்கலைக்குள்ள வந்திருக்கோம். அப்போ அந்த நல்ல பதிவுகள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய கருமையம் முதலில் தூய்மையாக இருக்க வேண்டும். கருமையம் தூய்மையாக இருக்கணும்னா முதலில் நல்ல செயல்கள் நாம செஞ்சிருக்கணும். அந்த செயல்களில் வினை தூய்மை இருக்கணும். அந்த நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லயும் ஒரு ஒரு சுத்தம் இருக்கணும். அது இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா நல்ல எண்ணங்கள் தேவை. அதற்கு மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆக மாந்தர் தம் உள்ளத்து அணைய உயர்வு அப்படிங்கிறது நம்ம பல பேர்கிட்டயே கூட நம்மளா கேட்போம். நீங்க வந்து காயக்கல்பம் செய்யறீங்களா, தியானம் செய்யறீங்களா அப்படின்னு. ஆனா நம்ம வந்து தற்சோதனை நீங்க செய்கிறீங்களா அப்படிங்கறத அடிக்கடி மிஸ் பண்ணிடுவோம் கேட்கறதுக்கு. ஆனா என்ன கேட்டா அதைதான் நம்ம முதல்ல கேட்கணும். தற்சோதனை அப்படிங்கிறது நம்ம காயக்கல்பம் தியானம் எல்லாத்திற்கும் எவ்வளவு முக்கியம் தரமோ அதே முக்கியத்துவம் தற்சோதனைக்கும் நம்ம கொடுக்கணும். ஏன்னா அதுதான் பேசிக் இல்லையா, எண்ணங்கள் வந்து சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக இந்த வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் அந்த குரலுக்கும் இந்த நம்ம வேதாத்திரியத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கறத இந்த குரல் மூலமா அழகா பார்த்திருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு கோரிலேஷன் என்ன அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சிருப்போம்னு நம்புறேன். அடுத்த குரலான தெரிந்து தெளிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல 504வது குரலான குணம் நாடி குற்றமும் நாடி அப்படிங்கிற குரலை பார்க்கலாம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். அதாவது மனிதர்களை நம்ம தேடும் போது, மனிதர்கள்னு கூட பார்க்க தேவையில்ல, நம்ம ஒரு முடிவுகளை தேடும் பொழுது இல்ல ஒரு செயல் செய்வதற்காக ஒரு அந்த செயல் செய்வதற்கான ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அதுல நல்லதும் இருக்கும் தீயதும் இருக்கும். ஒரு மனிதரை எடுத்துக்கொண்டா கூட அவனிடம் நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும். ஒரு பழைய சீன பிலாசபி இருக்கு, அதாவது சீன தத்துவம் ஒண்ணு இருக்கு, யிங் யாங் தத்துவம் அப்படின்னு. நம்ம எல்லாம் அந்த யிங் யாங் தத்துவத்தோட அந்த குறியீடை வந்து பல இடங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா அதுதான் அதோட அர்த்தம் அப்படின்னு நம்ம தெரியாமலே கடந்திருப்போம். அந்த யிங் யாங் அப்படிங்கிற அந்த தத்துவம் வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, வாழ்க்கையில வந்து எதிரும் புதிரும், அதாவது எதிர்மறையும் நேர்மறையும் எப்படி ஒன்றை ஒன்று இயற்கையில் சார்ந்து எப்படி இருக்கிறதோ அது போலதான் உலகமும் மற்றொன்றிலிருந்து, அதாவது ஒரு அதாவது ஒரு எதிர்மறையும் நேர்மறையும் எப்படி மற்றொன்றிலிருந்து ஒன்று சார்ந்து துலங்குகிறது அப்படிங்கறத விளக்குற தத்துவம். இந்த அண்டம் உருவாகும் பொழுது இந்த பெருந்திரளான சக்தியெல்லாம் இணைந்து, அதாவது இதுல இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நேர்மறை எதிர்மறையாக குழம்பியதால் தான் இங்க ஒரு ஒழுங்கே இருக்கு. ஆக இந்த உலகத்துல யாருமே 100% நல்லவரோ அல்லது 100% தீயவர் இல்ல கெட்டவர் அப்படின்னா யாருமே இல்லை. அதே போலதான் ஒரு செயலும், ஒரு செயல் செய்தா அதுல வந்து 100% நம்மளுக்கு நல்ல விளைவே வரும் அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அதே நேரத்துல 100% நம்மளுக்கு இதனால தீயதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ மனிதர்களை அல்லது நம்ம ஒரு முடிவுகளை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது, அதுக்குதான் வள்ளுவர் ஒரு வழி சொல்றாரு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். குணம் நாடி, அதாவது ஒரு செயல் செய்ய போறோம் இல்ல ஒருத்தரை பார்க்க போறோம் அப்படின்னா குணம் நாடி, அதுவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணங்களை பொத பார்க்கணும், நல்ல குணங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்புறமா குற்றமும் நாடி, அதனால வரக்கூடிய கெட்டதுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறமா அவற்றுள் மிகை நாடி, அதுல எது மிகையா இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு முடிவை எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. ரொம்ப கவனமா போடப்பட்டிருக்கக்கூடிய சொற்கள் நீங்க பாத்தீங்கன்னா குணம் அப்படிங்கறத முதல் வைக்கிறார் அவர். ஏன்னா முதல்ல நம்ம குணத்தை தான் பார்க்கணும், அதுல கிடைக்கக்கூடிய நல்ல ரிசல்ட் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சோ குணம் நாடி குற்றமும் நாடி, அதுல எது அதிகமா இருக்கோ அதை பொறித்து ஒரு, அதாவது அதை பொறுத்து ஒரு தெளிந்த முடிவு எடு அப்படிங்கிறாரு. இததான் மகரிஷி சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஒரு செயலை செய்தால் சிலருக்கு அது நன்மையும் சிலருக்கு அது தீமையும் உண்டாக்கும். அதே நேரத்துல அந்த செயலை செய்யாவிட்டாலும் அதனால சிலருக்கு நன்மையும் சிலருக்கு தீமையும் உண்டாகும். அப்படின்னா அதை எப்படி நம்ம முடிவு செய்யறது? இப்ப இது செஞ்சா நமக்கு நன்மையா தீமையா, எத்தனை பேருக்கு நன்மை, அந்த நன்மையோ தீமையோ எவ்வளவு காலத்துக்கு இருக்கும், இதை செய்ய அதே மாதிரி அதை செய்யலனாலும் அதனால இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன,
அதுவும் இவ்வளவு காலத்திற்கு இருக்கும் அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து தெளிவு பெறணும் அப்படின்னு சொல்றாரு. சோ ஒரு செயல் செய்யும் போது அதனால் அதில் நல்ல அதாவது நல்லது மிகுதியாக இருந்தா அது பலருக்கு நன்மை தரும் அப்படின்னு நம்ம அதை செய்ய முற்படுவோம். ஆனா இங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுக்குதான் மகரிஷி வைக்கிறாரு அகத்தாய்வு. கேள்விகள் கேட்டு பார்க்க சொல்றாரு. நீங்க வந்து அகத்தாய்வு செய்யும் பொழுது இப்ப நம்ம ஒரு எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக்கே உதாரணத்துக்கு எடுத்தா கூட அதுல இருக்கக்கூடிய அந்த கேள்வி வடிவங்களை பாருங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன்ஸை பாருங்க. அந்த எண்ணம் அல்லது அந்த செயலினால் வரும் விளைவு நமக்கு நன்மை பயக்குமா, பிறருக்கு நன்மை பயக்குமா, ஆம் இல்லை, இப்படி இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம நாமளே கேள்வி கேட்டுக்கக்கூடிய பேட்டர்ன்ல தான் அந்த அகத்தாய்வுடைய வடிவமே இருக்கும். இப்ப நம்ம சில நேரங்கள்ல சில சில முடிவுகள் எடுப்போம். இப்ப நம்ம அகத்தாய்வு செய்யாம சில முடிவுகள் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சில நேரம் அந்த 75% சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எடுப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அது நடத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்முடிவோட நம்ம எடுக்கிறதுனால அதை சார்ந்துதான் நம்ம யோசிக்க முற்படுவோம். ஆனா அகத்தாய்வு செய்யும் பொழுது நீங்க ஒரு நியூட்ரல் ஃபார்ம்ல இருப்பீங்க. ஓகே, இதனால நமக்கு நன்மை உண்டு, இதனால தீமை விளைவுகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியும். அப்ப நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு நியூட்ரல் ஃபார்ம்ல ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியும், ஓகே நம்ம வந்து இதனால நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு அப்படிங்கிற ஒரு நடுநிலையா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலையில இருக்கும். ஆனா இதுவே நம்ம அகத்தாய்வு எதுவும் செய்யாம ஒரு முடிவு எடுக்கணும்னா நம்மளுக்கு சாதகமா இருக்கும் பட்சத்துல சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளே நினைச்சிட்டு ஒரு முடிவு எடுப்போம். சோ அதனாலதான் மகரிஷி சொல்றாரு அகத்தாய்வு செய்யுங்க அப்படின்னு. இததான் இந்த குறள்ல சொல்றாரு, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். இப்ப இந்த கோரிலேஷன் பார்த்தோம். அடுத்ததா அடக்கமுடைமை அதிகாரத்துல குறள் எண் 126 குறள் என்ன அப்படின்னா, ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. அதாவது இந்த குறளை வந்து நம்ம பிரித்து பார்ப்பதற்கு முன்னாடி ஆமை, அந்த ஆமையுடைய வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அதற்கு மேல ஒரு ஓடு இருக்கும், அதற்கீழாக அதனுடைய ஒரு தலையும் இரண்டு கால்களும் இரண்டு கைகளும் இருக்கு. சோ இந்த ஆமை வந்து தனக்கு துன்பம் நேரும் பொழுது அதை நீங்க சும்மா ஒரு ஓட்டுல சும்மா நக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது வந்து தன்னுடைய தலை கை கால் எல்லாத்தையும் உள்ள இழுத்து வச்சுக்கும். சோ ஆமை தனக்கு துன்பம் நேராமல் தன் கை கால்களை வந்து எப்படி வந்து துன்பம் வரப்போதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தன்னுடைய பாகங்களை எல்லாம் அந்த ஓட்டிற்குள் அடக்கி காத்து வைத்துக் கொள்ளும். அதான் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின். ஆமைக்கு எப்படி இந்த ஐந்து பாகங்கள் ஓட்டிற்கு வெளியே நீட்டிட்டு இருக்கோ அது மாதிரி அந்த ஆமை வந்து எப்படி அதற்கு வந்து ஒரு துன்பம் வந்தா அந்த ஓட்டுக்குள்ள தன் பாகங்களை இழுத்து வைத்து அடக்கி காத்து கொள்கிறதோ அது போல நாம் ஒருமையுள் ஐந்தடக்கல் ஆற்றின். அப்ப நம்ம ஐந்து அடக்கல்னு வள்ளுவர் இங்க எதை சொல்றாரு நம்மளுடைய அப்படின்னா, நம் புலன் வழியாக நம்மளுக்கு ஒரு துன்பமோ இல்ல செய்கையோ நடக்கும் பொழுது அந்த இடத்துல புலனில் நீங்க அடக்கம் வேண்டும் அப்படிங்கிறாரு. அதாவது ஆமை தன் தலையையும் நான்கு கால்களையும் தேவையான போது ஓட்டுக்கு வெளியே நீட்டும். நன்மை தராத சூழல்ல அவற்றை சுருக்கி தன்னை காத்துக்கொள்ளும். அது போலதான் மனிதரும் இருக்க வேண்டும் என்கிறார். நம்ம வாழ்க்கையில இந்த ஐம்புலன்களாலும் அதாவது இந்த ஐம்புலன்களையும் நல்ல நெறிகள்ல செலுத்தி தீயதை கண்டால் அதை உள்ளடக்கியும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். சோ ஐந்து அடக்கல் அப்படிங்கும் பொழுது இந்த ஐந்து புலன்களையுமே வந்து அனுபவிக்கவே கூடாது அப்படிங்கிறது கிடையாது, அதை அடக்கல் அப்படிங்கறது அதோட அர்த்தம். அளவுக்கு மீறாமல் உரிய எல்லையில் அதை அனுபவித்தல். சோ ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின். அடுத்த வரி எழுமையும் ஏமா புடைத்து. சோ ஒருமையுள் அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்றாரு அப்படின்னா, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் சோ எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னா என்ன, ஒருமைதான் இந்த வாழ்க்கை. எழுமை அப்படின்னா ஏழு ஜென்மம் அப்படின்னு தான் நம்ம சாதாரணமா சொல்லுவோம். நம்ம வந்து மனவளக்கலை அன்பர்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜென்மங்கள் கிடையாது அப்படின்னு. அப்போ ஏன்னா இந்த இறந்த உயிர் மீண்டும் உடல் கொண்டு பிறக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இததான் சிவவாக்கியர் ஒரு பாடல்ல சொல்வாரு, கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசையும் உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்கிறார். அப்போ
இறந்தவர் பிறக்க மாட்டார் அப்படின்னா அந்த ஏழு ஜென்மம் அப்படின்னு அந்த எழுமையும் அப்படிங்கிற அந்த சொல் சொல்லக்கூடியதான அர்த்தம் என்ன? எழுமை அப்படிங்கும் பொழுது ஏழு அப்படிங்கிற நம்பரை ஒட்டி ஏதோ ஒன்னு சொல்ல வராருன்னு தெரியும், நம்மளுக்கு அது ஜென்மம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ஏழு அப்படிங்கும் போது என்ன? அந்த ஏழு, அந்த ஏழு வந்து தலைமுறை, ஏழு சந்ததி. அதாவது நம்மளுடைய தமிழ்ல வந்து பல சொற்கள் வந்து வழக்கொழிஞ்சு போயிருச்சு. இப்போ வந்து நம்ம ஏழு சந்ததி, நம்ம ஏழு பரம்பரையா அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா நான் தான் முதல் தலைமுறை அப்படின்னா என்னுடைய தாய் தந்தையர் வந்து இரண்டாம் தலைமுறை அப்படின்னு வச்சுப்போம். நான் அதை ரிவர்ஸ்ல சொல்றேன், தாய் தந்தையர் வந்து இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை வந்து பாட்டன் பாட்டி, நான்காம் தலைமுறை வந்து பூட்டன் பூட்டி, ஐந்தாம் தலைமுறை வந்து ஓட்டன் ஓட்டி, ஆறாம் தலைமுறை சேயோல் சேயோல், ஏழாவது தலைமுறையில வரக்கூடிய ஆணுக்கு பெயர் பரன், ஏழாம் தலைமுறையில வரக்கூடிய பெண்ணினுடைய பெயர் பறை. இது இரண்டையும் சேர்த்து பாருங்க, பரன் பறை. இதுதான் காலப்போக்குல திரிந்து பரம்பரையா மாறுது. சோ இந்த ஏழு தலைமுறையை தான் அவர் சொல்றாரு. நான் இந்த தலைமுறையில் நன்மை பயக்கும் செயல்களே செய்தேனே ஆனால் அது என் பின்னாலே வரக்கூடிய ஏழு சந்ததிகளுக்கும் அரணாக நின்று காக்கும் அப்படின்றார். அதாவது இந்த ஏழு சந்ததி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நான், என் தாய் தந்தை, பாட்டன் பாட்டி, பூட்டன் பூட்டி, ஓட்டன் ஓட்டி, சேயோன் சேயோல், அடுத்த ஏழாவது தலைமுறையான பரன் பறை, இவர்கள் அதாவது பரன்பரையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த செயல்கள் இன்று என் வரை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் அப்படிங்கறது தான் அவர் சொல்றாரு. அப்போ நான் வந்து இந்த பிறவில, அதாவது சாரி இந்த வாழ்க்கையில நான் ஆமை போல ஐந்து அடக்கல் ஆற்றின் ஐம்புலன்களையும் என் வசம் வைத்துக் கொண்டேனே ஆனால் அது என் பின்னால் வரக்கூடிய ஏழு சந்ததிகளிலும் பிரதிபலிக்கும், அதனால கவனமா இரு அப்படிங்கறது தான் வள்ளுவர் சொல்றாரு. நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே நான் ஒரு சும்மா சொல்றேன். ஒரு பாட்டன் பாட்டிக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப என்னோட பாட்டி தாத்தாக்கு சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு வச்சுட்டா, எங்க அம்மா அப்பாவுக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கு. ஓகே அப்படின்னா எனக்கும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆனா நான் நினைக்கிறேன் என் தலைமுறையோடு சர்க்கரை நோய்க்கு நான் முடிவு கட்டணும் அப்படின்னு நான் நினைச்சு என் பொறிகளை அடக்குவேன். அதாவது குறிப்பா நான் வடக்கம் செய்தேனே ஆனால், அதாவது இனிப்பு பொருட்கள் அதெல்லாம் நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னா என் பிள்ளையும் பின்னாடி அதை தவிர்க்கும், நான் அதன் பிள்ளையும் அதை தவிர்க்குமே ஆனால் ஏழாம் சந்ததி கடக்கும் பொழுது என் சந்ததியே சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டிருக்கும் என்கிறது விஞ்ஞானம். ஆக என்னுடைய பொறியடக்கம் என்பது என் பின்னாலே வரக்கூடிய சந்ததியினரை எப்பேற்பட்ட அரணாக நின்று காத்து கொண்டிருக்கிறது. சோ எவ்வளவு அழகா, அது சிம்பிளா வள்ளுவர் அதை சொல்றாரு, ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து அப்படின்னு. இந்த ஒரு இந்த இந்த உனக்கு கிடைக்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில நான் ஆமை போல ஐந்து புலன்களையும் அடக்கி தேவையான பொழுது மட்டும் உன இன்பங்களை துய்ப்பேனே ஆனால் அது என் பின்னால் வரக்கூடிய என் ஏழு சந்ததிகளுக்கும் அரணாக நின்று காக்கும் அப்படிங்கிறாரு. இததான் மகரிஷி எங்க சொல்றாருன்னா, பொருள் புகழ் புலனின்பம் அதிகாரம் இந்த நான்கிலும் பற்றுக்கொண்டு, முக்கியமா புலனின்பத்தை எடுத்துக்கலாம், இதுல நான்கிலும் பற்றுக்கொண்டு மனம் இயங்கும் பொழுது மனம் உணர்ச்சி வயப்பட்ட ஆன்மாவாக மாறுகிறது, அதாவது தன்முனைப்பு பெறுகிறது. இந்த தன்முனைப்போட வெளிப்பாடுதான் இந்த புலன்மயக்கம். சோ புலன்மயக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த பேராசை சினம், அதை நொட்டி வரக்கூடிய இந்த புலன்மயக்கம், அந்த முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இது எல்லாமே. சோ இந்த அறு குணங்களின் வயப்படும் பொழுது, அதாவது அது மூலமா வயப்பட்டு மனிதன் ஒரு செயல் புரியும் பொழுது தனக்கும் துன்பம் பிறர்க்கும் துன்பம், இந்த மாதிரியான காரியங்களை தான் செய்யறான். சோ மகரிஷி அங்கேயும் ஒரு பயிற்சியை வைக்கிறாரு அப்படின்னா ஆசை சீரமைத்தல் அப்படின்னு பயிற்சி வைக்கிறாரு. ஆசை சீரமைத்தல், எனக்கு இந்த இந்த தலைப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆசையை ஒழித்தல் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல, ஆசையை சீரமை அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆசை இல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியாது. ஆனா அந்த ஆசை உனக்கும் பிறர்க்கும் துன்பம் தராத வகையில அதை சீரமை அப்படின்னு தான் சொல்றாரு.
வள்ளுவர் கூட ஒருமை நாமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின்னு தான் சொன்னாரே தவிர ஐந்தொழித்தல் ஆற்றின்னு சொல்லல. ஏன் அப்படின்னா ஆசை ஒழிக்க முடியாது, அதை சீரமைக்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான், ஆனா அப்படிங்கிற பொழுது நம்ம வந்து ஆசையை சீரமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆக ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பும் உடைத்து அப்படிங்கிற இந்த குரல் மூலமா வள்ளுவர் சொல்ல வந்தது என்ன, இதன் மூலமா நம்மளுடைய வேதாத்திரியத்தில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஆக இந்த திருக்குறள் அப்படிங்கிறது வந்து இரண்டு அடிதான், ஆனா அது வந்து சொல்லக்கூடிய அந்த அர்த்தங்களா இருக்கட்டும், இல்ல தரக்கூடிய அந்த அறிவியல் செய்திகளா இருக்கட்டும், ஆன்மீக செய்திகளா இருக்கட்டும், நான் முன்னாடியே சொன்னது போல இந்த மோனாலிச ஓவியம் வந்து நீங்க எப்படி பார்த்தாலும் உங்களை பார்க்கும். அது மாதிரிதான் நீங்க எந்த ஒரு டைமென்ஷன்ல எந்த ஒரு ஜேர்னல்ல வந்து எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க திருக்குறளுக்குள்ள போனாலும் சரி, வேதாத்திரியத்துக்கு ஊடாக போனாலும் சரி, உங்களுக்கு தேவையான எல்லாமே அதுல கிடைக்கும். அதே நேரத்துல நீங்க வந்து இந்த வேதாத்திரியத்தின் ஊடாக வந்ததுக்கு அப்புறமா திருக்குறளை நீங்க அணுகும் பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த தேடல் வந்து ஆழமாகும். அப்போ வந்து நீங்க வந்து அதாவது வேதாத்திரியம் நம்மை அழைத்து செல்லும் பாதையே ஒரு புதிய பாதை, ஒரு லட்சிய பாதை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ திருக்குறளும் சரி வேதாத்திரியம் சரி ஒரு மகா சமுத்திரம் போல நம்ம வந்து மேலோட்டமா சில விஷயங்கள் பார்க்கும் பொழுது அந்த அந்த சமுத்திரத்தோட அலையில காலை வச்சுட்டு வர மாதிரிதான். ஆனா வேதாத்திரியத்துக்கு உள்ள வந்து நீங்க திருக்குறளை படிச்சீங்க அப்படின்னா அந்த அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே போய் முத்து குளிப்பது போலதான் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம வேதாத்திரி மகரிஷி வந்து திருக்குறளுக்கு வந்து உட்பொருள் விளக்கம் அப்படின்னு ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு. அந்த புக்குக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இதை விட அதிகமான குறள்களும் அந்த குறளுக்கு வேதாத்திரியத்தின் பார்வை என்ன அப்படிங்கறதும் நிறைய நீங்க கத்துக்கலாம். ஆக இந்த திருக்குறள் மூலமா வேதாத்திரியத்துக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த கார்லேஷன் என்ன, திருக்குறளும் வேதாத்திரியம் பார்வை என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த உலக சமுதாய சேவா சங்க திருவள்ளூர் மண்டல அனைத்து அறக்கட்டளை அன்பர்களுக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.